அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இந்த புத்தகத்தை தவற விடாதீங்க. சித்தர்களை பற்றியும் அவங்களோட அறிவியலை பற்றியும் மேலும் பல தகவல்கள் அறிய எங்களோட இணைய தளத்தை பார்வையிடுவோம். www.sattaimuninathan.com. நம்ம இந்த பகுதியில பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கருவூரார் பல திருட்டு புத்தகத்தை பத்தி. அதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள், அதாவது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மெயில கேக்குறாங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு விஷயங்கள் தெரியுது, நீங்களா இந்த விஷயங்கள் எங்கிருந்து எடுக்கிறீங்க, இல்ல இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி புரிய ஆரம்பிக்குதுன்னு கேக்குறாங்க. அதற்கு காரணம், நாங்க சித்தர்களோட புத்தகம் அப்படின்னு நாங்க சொன்னோம். அவங்களும் நிறைய சித்தர்களோட புத்தகம் வாங்குறாங்க. சில பேருக்கு தேவையான விஷயமான கரெக்டான புத்தகம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க மாந்திரிகம் நினைச்சு வாங்குறோம், அது என்னன்னா மருத்துவத்தை சம்பந்தமா இருக்கு, இல்ல நாங்க மருத்துவன் வாங்குறோம், அது ரசவாத சம்பந்தமா இருக்கு. சில பேர் ரசவாதன் வாங்குறாங்க, அது மாந்திரிக சம்பந்தமா இருக்கு. எந்த புத்தகம் எந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமா இருக்கு, நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டாங்க. அதற்காக தான் இந்த வீடியோ தொகுப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, கருவூரார் பழத்திரட்டுங்கிற புத்தகம் மட்டும். இந்த புத்தகத்தை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, மருத்துவம், மாந்திரிகம், மூலிகை மற்றும் ரசாதம், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இந்த புத்தகத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஷாணங்களோட வகைகளை தனியா பிரிச்சு சொல்லியிருப்பாங்க. என்னென்ன பாஷாணங்கள் எப்படி எல்லாம் இருக்கு, அதோட தன்மைகள் எப்படி அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாஷாணத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால பல சித்துகள் ஆட முடியும். அதாவது சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மந்திர மாயத்தை வச்சு மட்டும் பண்ணல, பலவிதமான மூலிகைகளும் மற்றும் தனிமங்களை வச்சு பல சித்து வேலைகள் பண்ணியிருக்காங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தனிமங்களை சரியா பயன்படுத்தவும் சித்தர்கள் அதுல ரொம்பவும் சிறப்பான ஒரு புத்தகத்தை நாங்க கருது வந்து பாத்தீங்கன்னா இந்த கருவூரார் பழத்திரட்டு தான். இந்த புத்தகத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் கண்ணுக்கே தெரியாம மறையக்கூடிய வசி சக்தி என்னங்கறத முதற்கொண்டு இதுல கொடுத்திருப்பாங்க. அது போல உங்களுக்கு என்னென்ன விதமான தனிமங்கள் எல்லாம் இருக்கு, அதோட தன்மைகள் என்னன்னு கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்த லெவல் நீங்க வந்துட்டீங்கன்னா மாந்திரிகம், அதாவது மூலிகை சம்பந்தமா வரும் உங்களுக்கு. அஷ்ட கருமம் அப்படின்னு சொல்லக்கூடிய மோகனம், வசீம், இது போல எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி மூலிகைகள் இவங்க கொடுத்திருப்பாங்க. அந்த மூலிகைகளை எப்படி நம்ம பயன்படுத்தணும், அப்படி பயன்படுத்தும் போது அது எப்படி நமக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம கொடுத்திருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட 64 வகையான மூலிகைகள் இவங்க கொடுத்திருப்பாங்க. நீங்க இந்த மூலிகைகளா முடிச்ச பிறகு அடுத்த செக்டர் நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மந்திர ஜாலங்கள் கொடுத்திருப்பாங்க. அதாவது மூலிகையுள்ள சக்திகளுக்கு அடுத்த விதமா என்னென்ன மாதிரியான மந்திரங்கள் நம்ம பயன்படுத்தும் போது என்னென்ன விஷயங்கள் நடக்கும். முதலாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வசிய மந்திரங்கள் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நோய்களை தீர்க்கக்கூடிய மந்திரங்கள், விஷத்தை இறக்கக்கூடிய மந்திரங்கள், மன்னர்களை முதல் கொண்டு வசியம் செய்யக்கூடிய மந்திரங்கள், சூரியன் இது போல இருக்கக்கூடிய சூரிய தேவரோட ரதத்தை நம்ம பார்க்கக்கூடிய மந்திரங்கள்ல ஒவ்வொரு மந்திர வகைகள் நம்ம கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க தாண்டி வந்துட்டீங்கன்னா சிவனை பத்தி நிறைய கொடுத்திருப்பாங்க, சிவனோட மந்திரங்கள், அதே போல சில மாயஜால சித்திகள் என்னென்ன இருக்குங்கிறத பத்தி மந்திரங்கள் கொடுத்திருப்பாங்க. இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடல் கொடுத்திருப்பாங்க. அந்த பாடலுக்கு கீழே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதற்கான விளக்கமும் நம்ம கொடுத்திருப்பாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு புத்தகம் நீங்க எடுத்துட்டாலும் அதுல இருக்கக்கூடிய முன்னுரையில இருந்து படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டைட்டில் போட்டிருப்பாங்க. அந்த டைட்டில் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு விதமான ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுத்துருக்கும். அந்த விளக்கம் சரின்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது சரியா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து கண்ணுக்கே தெரியாம மறையக்கூடிய ஒரு முறை கொடுத்திருக்காங்க. அதாவது ஆதலை மூலிகையோட வெண்ணையை நீங்க சேர்த்து ஒன்னா அரைச்சு அதை நீங்க நெற்றில பொட்டு வச்சீங்கன்னா ஒரு மனிதன் காணாம போயிருவான், அதாவது கண்களுக்கே தெரியாம மறைஞ்சிருவான்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளும் போயிட்டு ஆதலை மூலிகை எங்க இருக்குன்னு தேடி அதோட பாலை எடுத்து அது கூட வந்து பாத்தீங்கன்னா வெண்ணையை போட்டு தேய்ச்சு நெத்தில வச்சோம்னா நம்ம மறைய மாட்டோம். உடனே நம்ம என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா, நம்ம மறையில மறையில மறையிலன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா இதோட உண்மையான சூட்சம் என்னன்னா, நீங்க பாடல்ல முதல்ல இருந்து படிச்சிருந்தீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பாஷாணங்களை வந்து சில வகைகளை பண்ணும் போது ஒவ்வொரு தன்மைக்கும் ஒவ்வொரு நிலை அது மாறுபட்டுட்டே வந்துட்டு இருக்கும். அதாவது நம்ம நார்மலா பாதரசமா உங்களுக்கு இருக்கும், அதை வந்து மணியா மாத்துவோம், அந்த மணிகையிலிருந்து வெள்ளி எடுப்பாங்க, வெள்ளிய தங்கமா மாத்துவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸா மாறி மாறி வரும்போது அதுல ஒரு ப்ராசஸா இந்த வெண்ணெய் பக்கமும் வரும். இந்த வெண்ணெய் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆசிட், அதாவது இரும்பையே போட்டாலும் உருக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு ஆசிட். அப்பேற்பட்ட ஆசிட்டை வந்து பாத்தீங்கன்னா சில கெமிக்கல் ப்ராசஸ் எப்படி நான் வந்து பலதரப்பட்ட விஷத்தை வந்து பாத்தீங்கன்னா அது மருந்தா மாறுதோ, அதாவது நீங்க வந்து பழனி முருகனை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா 9 வகையான விஷங்களை ஒன்னா கலந்து அதை வந்து அருமருதா மாத்துங்க. அதே போலதான் பயங்கர சக்தி வந்த ஆசிட்டியே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால நெத்தில வைக்கக்கூடிய தன்மைக்கு அதை மாறுபாடு பண்ணி
அதை வந்து பாத்தீங்கன்னா ஆதலை மூலிகையோட சேரும்போது நம்ம வந்து கண்களுக்கே தெரியாம மறைக்கூடிய சக்தி கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதனால இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பான ஒரு புத்தகமா இருக்கும். மாந்திரிகம் மற்றும் ஆன்மீக தேடல் இருக்கிறவங்க இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா நாங்க மாந்திரிக பழக போறோம் அப்படின்னு நீங்க கஷ்டப்படுறது பதிலாக இந்த புத்தகத்தை முதன் முதல்ல வாங்கி படிக்க ஆரம்பிங்க. இந்த புத்தகத்துல உங்களுக்கு முன்னுரையோட இருக்கு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.